எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சுண்டக்காய் செடியை பற்றியும் சுண்டக்காயோட மகத்துவத்தை பற்றியும் தான். அது சுண்டக்காய் வந்து நம்ம முன்னோர்கள் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ தொடர்ச்சி எடுத்து வந்தாங்க, ஒரு 30 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து நம்ம அம்மா அப்பா ஜென்ரேஷன் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டாங்க. அதனால் வந்த விளைவு தான் நம்மளுக்கு வந்து உடம்பு, அதாவது காய்ச்சல், வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது. நம்ம இதை நம் வாரத்தில் ஒரு நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு எந்த வயிற்றில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னொன்று, காய்ச்சல், சளி, இருமல், இந்த லங்ஸில் இருக்கக்கூடிய சளியை வந்து இது அறவே ஒழிச்சிரும். கொரோனா வந்துச்சுன்னா முக்கியமாக வந்து நம்ம லங்ஸில் வந்து அதிகமான சளி வந்து படுகிறதுனால தான் நிமோனியாங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு மூச்சு சுவாச பிரச்சனைங்கிறது வருது. அது வராமல் இருக்கணும் அப்படின்னா இதை நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்டோம்னா லங்ஸில் இருக்க சளியை இதுவே அறுத்துரும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த மூச்சு திணறலோ லங்ஸில் சளி கட்டுறதோ நிமோனியாங்கிற பிரச்சனையும் வராது. சின்ன குழந்தைகளுக்கு இதை நம்ம தொடர்ச்சியாக சின்ன பிள்ளைகளிலிருந்து கொடுத்துட்டு வர்றதுனால அவங்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள், குடலில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் போயிடும். இதை வந்து ஈஸியாக சாப்பிட்லாம்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து சுண்டக்கானாலே ஒரு கசப்பு, அதை வந்து வாயிலே வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நம்ம சாப்பிட்றத வந்து சுண்டை வத்தல். சுண்டைக்காய்ங்கிறது பச்சையாகவே இருக்கும். இந்த செடி இருக்குது, இதில் வந்து இப்போ காய் இல்லை. இதில் வரக்கூடிய காய் வந்து ஒரு சின்ன சின்ன பால் மாதிரி வரும். சுண்டைக்காயோட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதை வந்து நம்ம அப்படியே வெட்டி போட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டோன்னா அதில் அது கசப்பே இருக்காது சுத்தமாக. நம்ம சுண்டவத்தலில் இருக்கிற பாதி கசப்பு கூட அதில் இருக்காது. சின்ன குழந்தைகள் அழகாக சாப்பிட்லாம். உங்களுக்கு சுண்டைக்காய் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. நம்ம வீட்டில் இந்த மாதிரி செடி வச்சு வளர்த்தோன்னா ஈஸியாக வளரக்கூடிய செடி, அதுக்கு பெருசாக பராமரிப்பு ஒன்றும் இல்லை. நம்ம சாதாரண செம்மண், கொஞ்சம் உரம் போட்டு ஒரு சின்ன தொட்டியில் வச்சாலே அது அழகாக வளரும். கொத்து கொத்தாக திராட்சை மாதிரி காய் காய்க்கும். நீங்கள் வீட்டிலே பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வில்லேஜில் இருக்கிறவங்க பக்கத்தில் எப்படியாவது செடி இருக்கும், நீங்கள் சின்ன செடி எடுத்து வந்து வளங்க. எங்கள் வீட்லேயும் நாங்கள் வளர்க்குறோம். அப்படி இல்லாதவங்க நீங்கள் கடையில் வத்தல் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. கொரோனாவில் வரக்கூடிய எவ்வளவோ நோய்கள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா நம்ம பாரம்பரிய உணவுகளை நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் முடியும். அதில் அந்த சுண்டைக்காயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லோரும் சாப்பிட்டுங்க, நோய் நொடி இல்லாமல் வாழலாம். இதை வீட்டில் வந்து ஈஸியாக நம்ம வந்து வளர்க்கலாம். எப்படி அப்படின்னா, ஒரு 1.5 அடி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது க்ரோ பாக் இருந்தாலும் சரி, இல்லை சின்ன பக்கெட்டு, நீங்கள் துணி துவைக்கிற பக்கெட்டு, பழைய பக்கெட் இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் செம்மண், கொஞ்சம் எரு, அதாவது தொழு உரம் வாங்கல மக்கின எரு, அது சேர்த்து நீங்கள் நல்லா ரெண்டையும் கலந்துட்டு இந்த சின்ன செடி நீங்கள் நர்சரியில், ஒரு சில நர்சரியில் கிடைக்கலாம். வில்லேஜில் இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம கிராமத்தில் சின்ன சின்ன செடிகள்லாம் கிடைக்கும். எடுத்துகிட்டு வந்து நட்டி வளங்க, ஒரு 1.5-2 மாதத்துலேயே காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். கொத்து கொத்தாக காய் காய்க்கும். அந்த காய்கள் வந்து அவ்வளோ கசப்பாகவே இருக்காது. சின்ன குழந்தைகள் கூட அழகாக சாப்பிட்லாம். உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக விளைஞ்சது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கொஞ்சம் நல்லா முத்த விட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வெட்டிட்டு மோரில் வந்து ஊற வச்சு, நீங்கள் மற்ற வத்தல் பண்ணுவீங்களா, மிதுக்க வத்தல், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வத்தல், அதே மாதிரி தான் மோரில் ஊற வச்சு வெயிலில் காய வச்சிங்கன்னா சுண்டைக்காய் வத்தல் ரெடி. நீங்கள் மற்ற நேரத்தில் கூட உங்களுக்கு காய்க்காத நேரத்தில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்துறது நம்ம வந்து சுண்டைக்கான சுல் குழம்பு மட்டும்தான் வைக்க முடியுங்கிறது இல்லை. சித்தர்கள் நிறைய பேர் சொல்கிறது எப்படின்னா, தினமும் மத்தியானம் வந்து லேசாக நெய்யில் ஒரு 10 வத்தலை வறுத்து அதை அப்படியே நம்ம வந்து சோத்தில் வந்து விரவி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தாலே உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. நாங்களும் இதுவரைக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டதில்லை, சும்மா வத்த குழம்பு அந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கோம். இனிமேல் நாங்களும் முயற்சி பண்ணுறோம். நீங்களும் நான் ஒரு நல்ல, உங்களுக்கு எந்த ரெசிபி வருமோ அதை பண்ணி நல்லபடியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. இன்னொரு வீடியோவில் மற்றும் ஒரு வீடியோவில் நல்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.